வணக்கம் சற்று முன் அவசர அறிவிப்பு ஆறு முதல் எட்டு வாரம் வரை ஊரடங்கு நீட்டிப்பு இந்த மாவட்டத்துக்கு மட்டும் எந்த மாவட்டம் நீங்கள் உடனுக்குடன் உடனே நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் எந்த மாவட்டங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் ஒரு அவசரமான அறிவிப்பு வந்திருக்கு ஆறு முதல் பார்த்தீங்கன்னா எட்டு மாவட்டம் பார்த்திங்கன்னா ஊரடங்குள்ளே முழுவதும் நினச்சிக்க ஆறு முதல் எட்டு வாரம் பார்த்திங்கன்னா ஊரடங்கு முழுப்போது இந்த ஒரு சில மாவட்டம் மட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எதுங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எட்டு வாரங்களுக்கு ஊரடங்கு தேவை கொரோனா பாதிப்பு பத்து சதவீதத்துக்கு மேல் உள்ள மாவட்டங்களில் ஆறு முதல் எட்டு வாரங்களுக்கு ஊரடங்கு தேவை என இந்திய மருத்துவர் ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குனர் பல்ராம் கனஜ்க பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டும் பாதிப்பு சதவீதம் பத்துக்கு பத்திலிருந்து ஐந்தாக குறைந்தால் கட்டுப்பாடுகளை தளர்த்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலும் சரி நம்ம தமிழ் தமிழ்நாட்டிலையும் சரி பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் ரொம்ப தீவிரமாக பரவாயிருக்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் கேஸஸ்க்கு மேலே பதிவு பண்ணிட்டுருக்கு நினச்சிக்க மூணு லட்சத்த ஐம்பதாயிரம் கேசஸ்க்கு மேலே பதிவு பண்ணியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கேசஸ்க்கு மேலே பதிவு பண்ணிட்டுருக்கு வேல் நினச்சிக்க வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா முதலிடத்துக்கு போயிடுச்சு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்திற்கு போயிருக்கு இதனால பார்த்திங்கன்னா டே பை டே கொரோனா இன்க்ரீஸ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா இப்போ சடலங்களை எரிக்கிறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட் எப்படி சொல்லு ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது சடலங்களை எரிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது சொல்லி நம்ம இந்தியாவில் தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நினச்சிக்கா இந்திய மருத்துவர் ஆராய்ச்சி கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மொத்தம் பத்து சதவீதத்திற்கு மேலே கொரோனா கேசஸ் எங்கெங்கே அதிகமாக இருந்துச்சுக்க பத்து சதவீதத்துக்கு மேலே எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கோ அந்த மாவட்டத்தை ஃபுல்லாக முழு ஊரடங்கு அந்த மாவட்டத்திற்கு மட்டும் முழு ஊரடங்கு கொண்டு வாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த அந்த கேசஸ் எப்போ அஞ்சு பர்சண்ட்டுக்கு கம்மியாகுதோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஊரடங்கு தளர்வுகளை அறிவிக்கலாம் அப்படிமென்று சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள் அடிபட வாய்ப்பு இருக்குது சென்னை திருப்பூர் கோயமுத்தூர் இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாவட்டங்கள் ஃபுல்லாகவே அடியேற மாதிரி இருக்குதுமாதிரி ஃபுல்லாகவே லாக்டவுனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாளையிலிருந்து திருப்பூர் முழு லாக்டவுனுக்குள்ளே போகுது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா போய்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடே முழு லாக்டவுனுக்குள்ளே போகிற தவிர வலை வேறு வழி இல்லை என்று இப்போ இருக்க மருத்துவர்கள் எல்லாமே கூறிகிட்ருக்காங்க இந்தியாவில் முழு ஊரடங்கு கொண்டு வாங்க அப்போ தான் இந்த கொரோனா கேசஸை தவிர்க்க முடியும் என்று இந்திய மருத்துவர்கள் பல பேர் கொண்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர அறிவிப்பா இந்தியா முழுவதும் லாட் டவுன் வருவது என்று எதிர்பார்க்கப்படுகிறது லாட் டவுன்ல என்ன பண்ணலாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்